ஒழுங்கு செய்திருக்கிற மக்கள் கண்காணிப்பு பகத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேன்சாமி அவர்களுடைய கைது என்பது மோகன் பகவத் மோடி ஆட்சி, ஆரியத்துவ கார்பரேட் ஆட்சி தான், பாசிச ஆட்சி தான் என்பதற்கு சான்று சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. சேன்சாமி அவர்கள் கைதை கண்டிப்பதோடு அவரை உடனடியாக இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்ற தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் என்னுடைய வலியுறுத்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். சேன்சாமி அவர்கள் தமிழ்நாட்டிலே தஞ்சை மாவட்டத்திலே பூதலூர் என்ற பகுதிக்கு அருகே பிறந்து ஜார்க்கண்டிலே போய் மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிற மகத்தான மனிதர். இன்றைக்கு 83 வயதில் நடுக்க நோய், பார்க்கின்சன் நோய் பாதிக்கப்பட்ட நிலையிலும் கூட உள்ள உறுதியோடு பாதிக்கப்பட்ட தாயகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படக்கூடிய பெருங்குழும வேட்டைக்காக தாயக தங்களுடைய பூர்வீக தாயகத்திலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய பழங்குடி மக்களின் வாழ்வுரிமைக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறவர். அண்மையில் இதற்கு முன்னால் ஜார்க்கண்டிலே ஆட்சியில் இருந்த 2018 வரையிலும் ஆட்சியில் இருந்த பிஜேபியினுடைய ரகுவர்தாஸ் ஆட்சி ஒரு முக்கியமான மக்கள் பகை நடவடிக்கையில் ஈடுபட்டது. வரலாற்றில் மிக குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு உரிமை போராளி பிர்சா முண்டா என்பவர், அந்த பழங்குடி மக்களின் தலைவர். 25 வயதிலேயே தன்னுடைய உயிரியகம் செய்து அந்த பிர்சா முண்டா நடத்திய போராட்டத்தினுடைய விளைவாக, அவர் தலைமையில் பழங்குடி மக்கள் நடத்திய வீரமிகுந்த போராட்டத்தின் விளைவாக, பிரிட்டிஷ் ஆட்சியில் நில உரிமை சட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த நில உரிமை சட்டத்திலிருந்து பிஜேபி ஆட்சி பல திருத்தங்களை செய்து இங்கே இருக்கிற நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமிநில சட்டத்தை விட மிக உறுதியான ஒரு சட்டம் அது. அந்த சட்டத்தின்படி பழங்குடி மக்களுடைய நிலத்தை பழங்குடி அல்லாதவர்கள் வாங்க முடியாது. பழங்குடி மக்கள் நிலத்தில் வேளாண்மை தொடர்பான, காடு வளர்ப்பு தொடர்பான பணிகளை தவிர வேறு பணிகளுக்கு அந்த நிலங்களை மாற்றி அமைக்க கூடாது என்பதற்கான வரம்புகள் இருந்தன. அதையெல்லாம் மாற்றி திருத்த சட்டம் என்ற பெயராலே மோடியினுடைய வழிகாட்டுதலில் அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, ரகுவர்தாஸ் ஆட்சி 2018 ஈடுபட்ட போது அங்கிருந்த மக்களில் குறிப்பாக குந்தி மாவட்ட மக்களை திரட்டுவதில், அவர்களுக்கு துணையாக நிற்பதில் சாமி அவர்கள் மிக முக்கியமான பங்காற்றினார்கள். உலகத்தில் திரும்பி பார்க்க வைத்த பத்தல்காடி போராட்டம் என்பது வேறொன்றுமில்லை, இது எங்களுடைய நில உரிமை. இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஷெட்யூல் 5 பட்டியல் 5 எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம் என்பதை அறிவிக்கிற முறையில் ஊருக்கு ஊராக, தெருவுக்கு தெருவாக, கிராமந்தோறும் பத்தல்காடி என்ற பெயராலே அந்த செதுக்கப்பட்ட அந்த 5 ஷெட்யூலை செதுக்கிய கற்களை நட்டார்கள், ஊர் ஊராக நட்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய போராட்ட வடிவமாக முன்னெடுத்தது. தங்களுடைய நில உரிமையை, தாயக உரிமையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பழங்குடி மக்களின் அந்த போராட்டத்திற்கு சேன்சாமி அவர்கள் உறுதியாக துணை நின்றார்கள். அவர்களுக்கு பல வழக்குகள் வந்தபோது வழிகாட்டினார்கள். இந்த ஆத்திரம், கார்பரேட் ஆரியத்துவ ஆத்திரம் என்பது மோடி ஆட்சிக்கு இருக்கிறது. இதனுடைய விளைவாக 2018 விசாரணை வளையத்துக்குள்ளே சேன்சாமி அவர்களை கொண்டு வந்தார்கள். அதனுடைய அதிலே ஒன்றும் அவர்களால் செய்ய முடியவில்லை. அந்த வழக்கிலே அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத போது தொடரவே இல்லாத பீமே கொரகான் வழக்கிலே அவரை சேர்த்து இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டம் யூஏபிஏவிலே அவரை கைது செய்திருக்கிறார்கள். இது சட்டத்து முன்னால் நிற்காது என்றாலும் கூட இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த சட்டத்தின்படி பிணையிலே வெளிவர முடியாது, வெயிலிலே வெளிவர முடியாது. கிட்டத்தட்ட இந்த வழக்கை முடித்தால்தான் வெளியே வர முடியும். அப்படிப்பட்ட நிலையில்தான் சேன்சாமி மட்டுமல்ல, இதற்கு முன்னால் கிட்டத்தட்ட 1.5 வரவரராவ், சுதா பரத்வாஜ் போன்றவர்கள், ஆனந்த் தென்டும்டே போன்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறார்கள். அவர்களோடு சேன்சாமி அவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது செய்வதற்கு நான் 2 முன்னால் அவரை அனுப்பிய வீடியோவை நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம். என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பற்றி அவருடைய எதிர்பார்ப்பை, அவருடைய அச்ச உணர்வை வெளிப்படுத்தினார்கள். அதே நேரத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன், எனக்கு மட்டும் நேர்கிற அவலம் அல்ல, அடக்குமுறை அல்ல, மனித உரிமைக்காக போராடுகிற, மக்கள் உரிமைக்காக போராடுகிற எல்லோருக்கும் நிகழ்கிற நிகழ்வை நானும் சந்திக்கிறேன் என்ற மன உறுதியோடு அவர் இந்த களத்தில் இருக்கிறார்கள். இது தோழர்கள் சொன்னது போல
குரலற்றவர்களின் குரலாக இருப்பவர்களுடைய குரல் வழியை நெறிப்பது என்பது இவர்களை ஒடுக்குவதல்ல, இவர்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை தன்னுடைய வீடியோ உரையில் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த தள்ளாத வயதிலும் கூட. ஆனால் அந்த மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்ற நிலைக்கு மாற்ற வேண்டும் என்பதுதான் இவருடைய முதன்மையான நோக்கம். யாரெல்லாம் மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்களோ அவர்களை இந்த களத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டால் மக்கள் போராட்டங்களை நிறுத்தி விடலாம், குறைவான சேதத்தில் நிறைவான கார்பரேட்டுக்கு லாபத்தை அடைந்து விடலாம் என்ற முயற்சியில் தான் அவர்கள் அதை செய்கிறார்கள். இதை விடக்கூடாது என்ற முயற்சியில் மனித மக்கள் கண்காணிப்பும் ஈடுபட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. பல்வேறு இயக்கங்களை சார்ந்த, கட்சிகளை சார்ந்த தோழர்கள் இதிலே தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு போராட்ட அணிவகுப்பாக மாற வேண்டிய அவசியத்தை சொல்லியிருக்கிறார்கள். நானும் என்னுடைய அதே விருப்பத்தை தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பிலே சொல்லிக் கொள்கிறேன். இது ஒவ்வொரு பகுதியாக பிரிந்து சென்று இந்த எதிர்ப்பு கருத்து சொல்கிறவர்கள், அரசாங்கத்தை எதிர்ப்பவர்கள், அந்த எதிர்க்கிற கருத்தின் மூலமாக மக்களை திரட்டக்கூடியவர்கள், மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு தைரியமலை ஊட்டுகிறவர்கள் யாராக இருந்தாலும் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான், தீய நோக்கத்தோடு தான் இந்த மோடி ஆட்சி, மோகன் பகவத் மோடி ஆட்சி என்பது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை விடக்கூடாது. இதனுடைய எல்லா களங்களிலும் நாம் சந்திக்க வேண்டும். நீதிமன்ற களங்களிலும் மட்டுமல்ல, மக்கள் களங்களிலும் சந்திக்க வேண்டும், கருத்து களத்திலும் சந்திக்க வேண்டும். அனைத்திலும் தமிழ்த் தேசிய பேரியக்கம் உங்கள் முயற்சிக்கு பின்னாலே அணிவகுத்து நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.